இறையேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 15:12 திருவசனம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. என்ன சிந்திக்கிறீர்கள்? நான் அன்பாய்த்தானே இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் இருக்கின்ற எல்லோரிடமும் நான் அன்பாய்த்தான் இருக்கின்றேன். ஆனால் மற்றவர்கள்தான் என்னை நேசிக்க மறுக்கிறார்கள், புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கின்றார் என்று பாருங்களேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். எனவே இயேசு நம்மை எந்த அளவிற்கு நேசிக்கின்றாரோ அதே அளவு நாமும் பிறரை நேசிக்க வேண்டும். நாம் மற்றவரிடம் காட்ட வேண்டிய அன்பிற்கு அவர் வைத்த அளவை அவர் நம்மீது காட்டிய அன்பு. அப்படியென்றால் என்ன? இயேசு நம்மை நேசிக்கும் போது நம்மீது உள்ள குறைகளை காண்பதே இல்லை, நம் தவறுகளை பாவங்களை எண்ணுவதே இல்லை. மாறாக நம்முடைய எல்லா குறைகளோடும் நம்மை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து அன்பு செய்கிறார். தம் பிள்ளைகளாய் நம்மை நேசிக்கிறார். அதேபோல் நம் பிள்ளைகளிடம், பெற்றோரிடம், கணவரிடம், மனைவியிடம், நண்பர்களிடம், மாமியாரிடம், மருமகளிடம், பணி செய்யும் இடத்தில் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நாம் விரும்புவதைப் போல அனைவரும் இருக்க மாட்டார்கள். மனிதர்கள் என்றாலே நாம் குறை பலவீனம் உள்ளவர்கள்தானே. ஆகவே ஒருவரிடம் உள்ள குற்றத்தை சொல்லிக்காட்டி அவரை வெறுக்காதீர்கள். மாறாக இயேசு நம்மை நேசிப்பது போல உங்கள் உறவுகளை நண்பர்களை அன்பு செய்யுங்கள். குறைகளை பெரிதாக்காதீர்கள், முணுமுணுக்காதீர்கள். எல்லாரையும் அன்பு செய்யுங்கள். அதுவே தேவன் நமக்கு தந்த கட்டளை. அந்த அன்பு நமக்கு இருந்தால் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கலாம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை போல நாங்களும் அனைவரிடமும் அன்பாய் இருக்க வேண்டும். நீர் தந்த இந்த கட்டளையின்படி வாழ வேண்டும். நீர் மகா அன்பு பொருந்திய ஆண்டவர். பாவமுள்ள என்னையும் நேசிக்கிறீர், காக்கிறீர், மகனாய் மகளாய் இருக்க கிருபை தந்திருக்கிறீர். அதே போல நானும் அனைவரிடமும் அன்பாய் இருக்கின்ற உள்ளத்தை எனக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.